ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். இன்றைக்கி நான் வந்து சின்ன வ்ளாக் மாதிரி தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம். ஸோ எல்லாருக்குமே வந்து இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3 ஆக போகுது. இப்போது ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கார்த்திகை தீபம். நான் மார்னிங்கே வெளியில் போயிட்டு வந்ததால் என்னுடைய வீட்டோட நிலைமையை பாருங்கள். ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணணும். காலையில் நான் வந்து வெளியில் போயிட்டேன். ஸோ இதை காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு வீட்டை கடகடன்னு க்ளீன் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றணும். ஸோ வாங்க என் கூட நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். மிஷினில் துணி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து காய போடணும். கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இப்போ அந்த துணியெல்லாம் காய போடணும். இப்போது இந்த துணி ஸ்டாண்டில் தான் வந்து துணியெல்லாம் காய போட போகிறோம். இதை பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இழுத்து விட்டுக்கலாம். ஸோ நான் துணி காய போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா துணியுமே உணர்த்திட்டேன். ஸோ அடுத்து வந்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. பெட்டெல்லாம் நீட்டாக தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லா ரூமையுமே வந்து பெருக்கணும். இப்போது இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ஹால் இது, இதை வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ரூமை ஃபுல்லாக பெருக்கணும். மணி பார்த்திங்கன்னா 3:20 போகுது. நான் இதை ஒரு 5 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. நான் காலையில் வெளியில் போயிட்டு வந்ததால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாமே நீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சைட் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, இந்த ஏரியா க்ளீன் பண்ணணும். பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்காக ஒரு ஓவர் வியூ காமிக்கிறேன். எல்லா பாத்திரமும் தேய்ச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வீட்டை பெருக்கிற வேண்டிய வேலை தான் இருக்குது. ஸோ பெருக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே பெருக்கி க்ளீன் பண்ணிட்டேன். தொடச்சி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பம் பண்ணணும்.
ஸோ இப்போ கிச்சன் பார்க்கலாம். கிச்சனும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா பால் வச்சுருக்கேன், அப்புறம் டிகாஷனுக்கு தண்ணி வச்சுருக்கேன். காஃபி போட போகிறேன். இப்போது காஃபி போட்டுட்டு வாசலில் பெருக்கி கோலம் போடணும். காஃபி போட்டாச்சு, காஃபி குடிக்கலாம். இப்போ நம்ம வந்து கோலம் போட்டாச்சு. ரெண்டு வாரத்தில் பூ வச்சாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழை பெய்யுது. நான் கோலம் போட்டாலே இந்த மழை வந்துடுது எப்படியோ. மழை நல்லா பெய்யு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா விளக்குக்கும் திரி போட்டு குங்குமம் சந்தன குங்குமம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது அப்பம் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த கப்பாலேயே அரை கப்பு பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து சுத்தமான ஆர்கானிக் வெல்லம், கல் இருக்காது. ஸோ அதனால் அப்படியே நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவு வாசனைக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு பனானா. ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி பண்ணிட்டேன். வெல்லம் கொஞ்சம் கரையணும், கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிரும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அப்பம் ரெடி ஆயிடுச்சு. பண்ண போகிறேன். இப்போ நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா நான் இட்லி தான் பண்ண போகிறேன். மாவு இருக்குது. ஸோ இட்லி ரெடி பண்ண போகிறேன். ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட். அம்மா பொரி உருண்டையை டேஸ்ட் பண்ணி நான் சொல்ல போகிறேன். எப்படி இருக்கு பொரி உருண்டை? ஓகே. இப்போ வந்து இட்லி வெந்துருச்சு.
டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா மத்தியானம் வச்ச சாம்பாரே இருக்குது. ஸோ நான் அதை தான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா இட்லி அண்ட் சாம்பார். கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தான் இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஸோ எந்த வேலையும் இல்லை, இப்போது சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான். இந்த விலாக் இதோட முடியுது. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.